ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்ட்ரோட் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுப காரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆணி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதன் உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 26, 2022 வரை பாதகமான பலன்களை உண்டாக்குவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 மற்றும் 10ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு இந்த மாதம் கலந்த பலன்களை தருவார். கேது உங்கள் ராசியின் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சனி பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் வீட்டில் வக்ரகதி அடைந்து உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். ராகு உங்கள் ராசியின் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. உங்களுக்கு இருக்கும் பலவீனமான விஷயம் என்னவென்றால் குரு உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை உண்டாக்குவார் என்பதுதான். உங்களுக்கு இருக்கும் நல்ல செய்தி என்னவென்றால் விரைவாக நகரும் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதுதான். உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆனால் இந்த மாதம் எந்த அதிர்ஷ்டங்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்களில் சிலர் ஏமாற்றப்படலாம் அல்லது இந்த காலகட்டத்தில் உங்கள் துணை அல்லது இதயத்தை காயப்படுத்தலாம். ஒரு சில ரகசிய காதல் விவகாரங்களில் ஈடுபடலாம். அதே சமயம் உங்கள் காதல் வாழ்க்கையில் தனிமை மற்றும் வருத்தம் போன்ற உணர்வு இருக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த நேரத்தில் உங்கள் மனைவி அர்ப்பணிப்புடனும் அக்கறையுடனும் ஆதரவாகவும் இருக்கலாம். சில சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் கவர்ச்சியான வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு செல்லலாம். சிலர் குறுகிய மகிழ்ச்சியான பயணங்களுக்கு செல்லலாம். மாத இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் திருப்தியும் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போது உங்கள் குடும்பம் மற்றும் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் பணம் எங்காவது சிறிது காலம் சிக்கிக் கொள்ளலாம். சிலர் கடன்களால் பாதிக்கப்படலாம். சிலர் கடன் மற்றும் வட்டி சுமையை சந்திக்க நேரிடும். ஒரு சிலர் தங்கள் வரி அல்லது வாடகை சரியான நேரத்தில் செலுத்தாமல் இருக்கலாம். ஏனெனில் அதிக தேவையற்ற செலவுகள் இருக்கலாம். முதலீடுகள் அல்லது ஊக நடவடிக்கைகள் மூலம் இழப்புகள் சாத்தியமாகும். எனவே பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பலமானதாகவோ அல்லது அதிர்ஷ்டமானதாகவோ இருக்காது. இருப்பினும் மாத இறுதியில் உங்கள் நிதி நிலை மற்றும் செழிப்பில் மெதுவான முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி இருக்கலாம். சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சவால் நிறைந்த மாதமாக இருக்கும். அலுவலகத்தில் நடக்கும் அரசியல் இந்த மாதம் அதிகரிக்கும். உங்கள் வேலை பளு மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். உங்கள் செயல் திறனை கண்டு உங்கள் முதலாளி மகிழ்ச்சி அடைய மாட்டார். மேலும் நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் உங்களால் உங்கள் மேலாளரை மகிழ்ச்சியடைய செய்ய முடியாது. நீங்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். ஆனால் சனி பகவானின் பலத்தால் இந்த மாதம் உங்கள் உத்தியோகம் பாதுகாப்பானதாகவே இருக்கும். உங்களால் சூழல்களை சமாளித்துவிட முடியும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் நீங்கள் சமாளித்துவிடக்கூடிய வகையிலே இருக்கும். உங்களது ஒப்பந்தம் ரீதியான உத்தியோகம் நிரந்தரமாக வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது தாமதமாகலாம். அக்டோபர் நவம்பர் 2022 வாக்கில் உங்களுக்கு அத்தகைய அதிர்ஷ்டம் ஏற்படலாம். வளர்ச்சியோ அல்லது வேறு எந்த பலனையோ உங்களால் இப்போது எதிர்பார்க்க முடியாது. அலுவலகத்தில் யாருடனும் அதிக நெருங்கிய நட்போடு நடந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஜூலை 21, 2022 வாக்கில் உங்களுக்கு பதற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 உங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்காது என்றாலும் கூட்டாண்மை தொழிலிலும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சில லாபங்களும் ஆதாயங்களும் இருக்கலாம். தொழில் முனைவோர் விரும்பிய லாபம் அல்லது வருமானத்தை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலும் சிம்மராசி அன்பர்களே, புதிதாக ஒன்றை தொடங்க இந்த மாதம் சிறப்பாக தெரியவில்லை. ஆயினும் கூட யுகங்கள் மற்றும் முதலீடுகள் ஜூலை இறுதியில் உங்களுக்கு சில ஆதாயங்களை கொடுக்கலாம். பங்கு மற்றும் பங்கு சந்தை மூலம் குறைந்த லாபத்தை பெறலாம். அதே சமயம் ரியல் எஸ்டேட், உணவு மற்றும் விவசாய வணிகங்கள் ஜூலை நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இருப்பினும் ஒப்படை மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்கள் பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு நஷ்டத்தை அளிக்கக்கூடும். சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் வேலைகள் மற்றும் தொழிலில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுகள் பற்றிய நம்பிக்கையை நீங்கள் இழக்க நேரிடலாம். மேலும் ஜூலை 2022 உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதும் ஏற்படாமல் போகலாம். படைப்பு மற்றும் திரைப்படத்துறை தொழில்களில் இருப்போர்கள் தோல்விகளையும் சோகத்தையும் சந்திக்க நேரிடும். ஊடகங்கள், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருப்போர்கள் விரும்பிய வெற்றி அல்லது முடிவை பெற பொறுமையுடன் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் கலை, எழுத்து மற்றும் ஜோதிட துறையில் ஜூலை நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு மெதுவான முன்னேற்றம் மற்றும் மிதமான வருமானம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பல போராட்டங்கள் மற்றும் கடின உழைப்புக்கு பிறகு சிலர் அரசாங்க வேலைகளை பெறுவதில் தோல்வியடையக்கூடும். சுய தொழில் அல்லது புதிதாக தொடங்கப்பட்ட வேலை கிடைக்க நேரம் எடுக்கும். ஆனால் சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து சில அனுகூலங்கள் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நகரும். நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுக்கு எதிரான சதியால் வழக்கில் தோற்க நேரலாம். கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் போகலாம். உங்கள் வீடு கட்டுமான நிபுணர், வாடகைக்கு இருப்பவர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களுடன் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் அடுத்த 8 வாரங்கள் காத்திருந்து அதன் பின்னரே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். தற்போது இருக்கும் நேரம் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துவதோடு அவப்பெயரையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் சிக்கல் ஏற்படலாம். உங்களில் சிலர் கல்லீரல், ரத்தம் அல்லது இதய பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். கூடுதலாக சிலருக்கு காய்ச்சல் ஏற்படலாம். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் அல்லது செரிமான பிரச்சனைகள் உங்கள் அமைதி மற்றும் வாழ்க்கை தரத்தை பாதிக்கலாம். தவிர விபத்துகள் அல்லது சண்டைகள் காரணமாக சிறு காயங்களும் ஏற்படலாம். மேலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் சீராக இருக்காது. மேலும் சிலர் சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். உங்கள் ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கலாம். ஆனால் மாத இறுதியில் நிலைமை மேம்படும். கூடுதலாக ஒரு சில தோல் நோய்களால் பாதிக்கப்படலாம். மேலும் மருந்துகளுக்கான கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கும். சூரியன், கேது, சுக்கிரன் மற்றும் புதன் நல்ல நிலையில் சஞ்சரித்து குறுகிய தூர பயணம் செய்ய உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆனால் எந்த அதிர்ஷ்டங்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பயணத்தால் பணத்தையும் நேரத்தையும் மட்டுமே செலவழிப்பீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சில அவசர தேவைக்காகவும் பயணம் செய்ய நேரலாம். உங்கள் உடல் நலம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். உங்கள் சக்தியின் அளவு மிகவும் வேகமாக குறையும். ஜூலை 12, 2022 வாக்கில் உங்கள் சக்தியின் அளவு குறைவதால் நீங்கள் விரைவாகவே சோர்வடைந்து விடுவீர்கள். உங்கள் குடியேற்ற பலன்கள் முற்றிலுமாக தேக்கம் அடையலாம். சனி பகவானின் பலத்தால் உங்கள் நேரம் நீண்ட கால அடிப்படையில் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கும் விசா பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். சிம்மராசி மாணவர்கள் இந்த மாதம் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். சிலருக்கு பொழுதுபோக்கு மற்றும் காதல் சலசலப்புகள் காரணமாக கவன சிதறல்கள் ஏற்படலாம். இருப்பினும் சில மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் மற்றும் நேர்காணல்களில் நியாயமான முறையில் சிறப்பாக செயல்பட முடியும். விரும்பிய கல்லூரி சேர்க்கை அல்லது வேலை வாய்ப்புகளை பெறலாம். இருப்பினும் இந்த ஜூலை மாதம் வெளிநாட்டில் உயர் படிப்புகள் மற்றும் உதவித்தொகை மூலம் தங்கள் கனவு வேலைகளை பெறலாம். உங்கள் கல்வி நிறுவனங்களுக்கான விளையாட்டு போட்டிகள் அல்லது விவாதங்களிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆசிரியர்களும் ஜூலை 2022 உங்கள் கல்வி தேவைகளில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். எதிர்பாராத விதமாக இது உங்களுக்கு மற்றொரு மோசமான மாதமாக இருக்கும். ஜூலை 27, 2022 முதல் செவ்வாய் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வெளியில் வந்ததும் உங்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். சிவன் மற்றும் விஷ்ணுவை சனிக்கிழமைகளில் வணங்கி வர முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.